அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு, ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, மெயில் ஐடியை வந்து நான் வேறு டிவைஸில் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மெயில் ஐடி வந்து எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கோ அல்லது ஏதாவது ப்ரௌசிங் சென்டருக்கோ போய் நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி லாகின் பண்ணுறீங்க, லாகின் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் மறுபடியும் அங்கே போய் நீங்கள் லாக் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட லேப்டாப்லேயே நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதே போல் நிறையா வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் மாற்ற முடியாது. ஸோ வந்து உங்களோட லேப்டாப்லேயோ அல்லது வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ வந்து ஜிமெயில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ஜிமெயிலோட இன்பாக்ஸ் போய்க்கோங்க. ஸோ என்னோடய இன்பாக்ஸுக்கு நான் வந்துட்டேன். அந்த இன்பாக்ஸில் மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கார்னரில் வந்து ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதில் வந்து மை அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சைன் இன் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த டேபுக்கு கீழே வந்து டிவைஸ் ஆக்டிவிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரீசன்ட்லி யூஸ்டு டிவைஸ் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரீசெண்டாக நீங்கள் வந்து எப்படி என்னென்ன டிவைஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, மொபைல்லையும் சரி லேப்டாப்லேயும் சரி என்னென்ன டிவைஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் காமிக்கும். ஸோ கீழே இருக்கிற ரிவ்யூ டிவைஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் டிவைஸ் வந்து விண்டோஸில் இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ஃப்ரெண்டோட மொபைலில் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டிவைஸ் காமிக்குது. அதுக்கடுத்துக்கு முன்னாடி வந்து லேப்டாப்பில் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் சொன்ன நீங்கள் கேட்ட மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு டிவைஸ்லேயோ இல்லை வேறு டிவைஸ்லையோ நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும், இங்கே அதாவது இங்கே விசிபிள் ஆகும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த டிவைஸில் நீங்கள் லாகின் பண்ணீங்களோ அந்த டிவைஸை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பாருங்கள் Q700 கிளப் அப்படிங்கிற என்னோடய ஃப்ரெண்டு மொபைலில் வந்து நான் லாகின் பண்ணேன். ஸோ அந்த டிவைஸை நான் கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அக்கௌண்ட் ஆக்சஸ்ஸு, அதே போல் வந்து ப்ரௌசர் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணணும் இதெல்லாமே வந்துருச்சு. ஸோ இதில் வந்து ரிமூவ் அப்படிங்கிற அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அக்கௌண்ட் ஆக்சஸ் ரிமூவ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ரிமூவ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிவைஸ்லேருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த டிவைஸில் வந்து உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த டிவைஸில் ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். ஸோ அந்த டிவைஸில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது வேறு யாரோ வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கேயாவது லாகின் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்லேயே ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இதே போல் நிறையா டிப்ஸ் வந்து என்னோடய சேனலில் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.